ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இன்றைக்கி வசந்த பஞ்சமி, வராகியம்மனுக்கு பிரசாதம் தான் செய்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். எப்பவுமே ஸ்வீட்டாக செய்கிறோம், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம், வீடியோவும் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு செஞ்சுருக்கேன். இதில் வந்து ஹாஃப் டம்ளர் உளுத்தம் பருப்பு, அதேமாதிரி ஹாஃப் டம்ளர் பச்சை பருப்பு, நம்ம பொங்கலுக்கெலாம் போடுவோமே அது. இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். குறை குறைன் இதை காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து 1 ஸ்பூன் ரவை, 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் போடலாம், நான் ஜீரக பவுட்ரு போடுறேன், உப்பு தேவையானது. இதெல்லாமே போட்டுட்டு இதுக்கு அப்புறம் தான் வேலை. பீட்டர் இருந்தால் பண்ணலாம், இல்லைனா ஆன் பீட்டர் இருந்தால் கூட பண்ணலாம். இப்போ நான் கையில் தான் பண்ண போகிறேன். துணியை எந்த அளவுக்கு நம்ம துவைச்சி அதை அழுக்கெல்லாம் போக வைக்கிறோமோ அந்த மாதிரி இதை நல்லா துவைத்தவன் துவைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் வரும். நான் அது எப்படி சாஃப்டாக வருதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 to 7 minutes நல்லா பீட் பண்ணுங்கள், ஆன் பீட் மாதிரி பண்ணிங்கன்னா தான் அவ்வளோ பஃபியாக வரும், சாஃப்டாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும், இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் வரும். நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள், நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன். பியூட்டி டிப்ஸும் போட்டிருக்கேன், அஸ்ட்ராலஜியும் போட்டிருக்கேன். இனியும் நம்ம சேனல் நிறைய வரும். நம்ம சேனலில் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ பார்க்க முடியும். நீங்களே என்கரேஜ்மெண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தானே எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாவை கொஞ்சம் போடுங்க. எவ்வளோ அழகாக மெதந்து வருது பாருங்கள். இது என்னென்னா வடை நம்ம மெதுவடை செய்கிற பார்த்திங்க, அதை கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணல, நல்லா பீட் பண்ணியிருப்பீங்கன்னா வடை அவ்வளோ சூப்பராக இருக்கும். முன்னாடியெலாம் எனக்கு வடை சரியாகவே வராது, இப்போ நான் வடை நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இதை வந்து பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க ரெஸ்ட் ஆஃப் டைமு. அதுக்கப்புறம் எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். ஆயிலில் எப்பயுமே டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும், பிரியாணி பண்ணுறதுக்குலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான். பிரியாணி பண்ணுறதுக்கு ஏன் சன்ஃப்ளவர் ஆயில் சொன்னால் ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும், அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவரு. பட் டீப் ஃப்ரை அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான். காரணம் என்னென்னா, நம்ம ஆயிலை ஹீட் பண்ணும்போது ஆயில் ஹீட் பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்து சன்ஃப்ளவருக்கு மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த ஆயிலுக்குமே கிடையாது. ஆனால் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் உடம்புக்கு கெடுதல். பட் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் போட்டு பண்ணுறேன், நல்லா சிம்மில் வச்சு பண்ணுறேன். அது ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பாருங்கள், நல்லா நல்லா எல்லோ கலரில் வந்திருக்கு போண்டா, நல்லா எவ்வளோ பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாவு கம்மியாக தானே போட்டேன், நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்லா மெது போண்டா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இது வந்து ஃப்யூஷன் மாதிரி இருக்கும். ஒரு 3-4 ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே என்ன ஃப்ளேவர் இது என்ன ஃப்ளேவர்னே கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து தயிர் வடை நம்ம குழம்பு வைப்போம்ல, அதை வச்சுட்டு கூட இந்த போண்டாவை போடலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பிரித்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பினஸ் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு